நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்றும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது. அதன் அடிப்படையில் மேல் தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. அத்துடன் சபரகமு மத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவதானமாக பாதுகாப்பாக தொடர்ந்தும் நாங்கள் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதுபோல நேற்றைய தினம் இந்த பாதிட்டில் கல்வித்துறைக்கான ஒதுக்கீடு தொடர்பான குழுநிலை விவாதம் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றது. கல்வி அமைச்சர் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார். அடுத்த வருடம் பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு முன்னர் பாடசாலை மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் வழங்கப்படும் எனவும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த தெரிவித்திருக்கிற செய்தியோடு, பாதுகாப்பு உத்தியோகஸ்தரை தாக்கிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. கல்லணி பல்கலைக்கழகத்தில் 4 மாணவர்கள் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. கல்லணி பல்கலைக்கழகத்தினுடைய பாதுகாப்பு உத்தியோகஸ்தரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் தான் இந்த 4 பல்கலைக்கழக மாணவர்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டது. மேலும் இந்த சம்பவம் குறித்து விசாரணைகள் நடத்துவதற்கும் 2 குழுக்கள் நியமிக்கப்படும் என பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. கல்லணி பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடம் தவிர்த்த ஏனைய அனைத்து பீடங்களும் மூடப்பட்டிருக்கிறது. மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது.